அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வடந்திர மார்க்கெட்டில் இன்னைக்கு காய்கறியெல்லாம் வரது கொஞ்சம் கம்மியாக தான், கம்மியான அளவு தான் வந்திருக்கு. முருங்கையில் பார்த்திங்கன்னா மரம், செடி, கரும்பு எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா கரும்புருங்க குவாலிட்டி பார்த்திங்கனாலே தெரியும், நம்பர் ஒன் பெஸ்ட்டு குவாலிட்டி. எல்லாம் இடப்பட்டு எடுத்து வச்சுட்ருக்காங்க. வாழத்தார் வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். அதே மாதிரி சுரக்காய், சோயாபீன்ஸ், பட்டர் சோயா, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு லோடு இறக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம், செட்டி, கரும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு உள்ள பிற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதியாகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு தான் பம்பாய், கல்கத்தா அதிக அளவில் ஏற்றுமதியாகுது. இதனுடைய விலை நிலவரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெப்சைட்டில் பாருங்கள். எல்லா காயும் கிடைக்கும், எல்லா காயோடைய விலையும் அதில் போட்டிருப்போம், பார்த்துக்கலாம். நீங்கள் மேற்கொண்டு சந்தேகங்களுக்கு கீழே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு என்ன விலை, அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய விலை தான் அதில் அப்டேட் பண்ணியிருக்கு. மேற்கொண்டு வியாபாரிகள் வாங்கிட்டு போகிறவங்க வந்து அதனுடைய விலையை மேற்கொண்டு ₹1 கிலோவுக்கு ₹1 வச்சு கொடுப்பாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு வித் பேக்கிங்கு, ஏற்றுக்குழி, இறக்குழி, இந்த இதெல்லாம் தனியாக வரும். இப்போ சென்னையிலேருந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கிலோமீட்டருக்கு இவ்வளவு அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் காய்கறி வாங்குறப்ப வந்து மார்க்கெட்டுக்கு நேரில் வரணும். நேரில் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம என்ன காய்கறி வாங்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தெரியும். அப்போ என்னென்ன செலவு சொல்கிறாங்க, அதில் எப்படி நம்ம பண்ணலாம், நமக்கு என்ன காய்கறி தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சந்தேகங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த எண் வந்து கீழே கொடுத்துருப்போம், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா காலைல 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு என்ன டவுட் தான் நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். சனிக்கிழமை வந்து மார்க்கெட் வந்து விடுமுறை, மற்ற நாளில் வந்து மார்க்கெட் வந்து செயல்படும் நேரம் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் செயல்படும். அதில் வெண்டைக்காய் வந்து பை மாற்றிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் உங்களுக்கு வந்து மலைப்பகுதியிலேருந்து வர்ற அந்த பீன்ஸு, பட்டர் சோயா, சவு சவ் அதெல்லாம் லோடு வந்து இனிமேல் தான் இறங்கும். பாவாக்காய் அதே மாதிரி கூட இறங்கும், வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. இது மலையிலேருந்து வந்த வண்டி. பீன்ஸு, பெல்ட் அவர, கோழி அவர, கொத்தவரங்காய் லோடு இறக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய் இதெல்லாம் நைட்டு 7 மணிக்கு 8 7 to 9 மணிக்குள்ளே தான் உங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதாவது நீங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தான், இப்போ இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்து விசாயில் கொண்டு வர என்ன காய் கேட்டிருக்கீங்க அதை பார்த்து விசாயில் கொண்டு வர, அதை வாங்கி பேக் பண்ணி நீங்கள் இருக்கிற அட்ரெஸுக்கு நைட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவோம். காலையில் உங்களுக்கு 5 to 6 மணிக்குள்ளே உங்களுக்கு கை கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ இங்கேருந்து சென்னை போகுதுன்னா, கோயம்பேட்டுக்கு போகுதுன்னா வண்டி உங்களுக்கு சாயந்தரம் 8 to 10 மணிக்குள்ளே எல்லாம் பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணி வண்டி 9 மணிக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிச்சின்னா உங்களுக்கு காலைல 5 மணினா அங்கே சென்னை கோயம்பேட்டில் இருக்கும் வண்டி. அங்கே இருக்கிறவங்க ஆர்டர் கேட்குறவங்க கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். இல்லை இடையிலே தாம்பரம், அதுக்கு முன்னாடி கோயம்பேட்டுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட்டில் நாங்கள் இருக்கிறோம், அங்கேயே இறக்க முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
அது வந்து வாய்ப்பு கம்மி தான் உங்களுக்கு. ஏன்னா அவங்க லாரியில் ஃபுல்லோடாக வர்றது உங்களுக்கு எல்லாம் தார்பை போட்டு கட்டி கொண்டு வருவாங்க, அது இடையில் நிப்பாட்டி அவுக்க முடியாது இல்லையா, அந்த டைமிங் அங்கே போய் ஆகணும். அதனால் நீங்கள் கோயம்பேட்டில் இறங்கினோடனே அந்த காய்கறி இறக்குறப்பே நீங்கள் லோட் பண்ணி ஒரு வண்டியை வச்சு நீங்கள் இருக்கிற இடத்த கொண்டு வந்துக்கலாம். தஞ்சாவூர் அதே மாதிரி தான், தூத்துக்குடி, தென்காசி, சிதம்பரம், விருதாச்சலம், எங்கே கேட்குறீங்களோ காய்கறி வந்து அட்வான்ஸாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட் நேரில் வரணும். நேரில் வந்தால் தான் நாங்கள் வந்து அந்த உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய காய் வந்து நாங்கள் கொடுக்க முடியும். வெறுக்கணும் உங்களுக்கு சந்தேகங்களுக்கு வந்து கீழே கஸ்டமர் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைன்றாவும் நாங்கள் கொடுக்குறோம். வணக்கங்கண்ணா. வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட்டுக்கு என்னென்ன காய்ன்னு அதிக அளவில் வரத்துருக்கு? வரத்து வந்து வெண்டைக்காய் அதிகமாக இருக்குதுங்க. சரிங்க. 17 ரூபா விலை வச்சுருக்கோம். பாவக்காய் வரத்து கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க, இன்னும் ஒரு 2 வண்டி வர வேண்டியது. வாழைத்தார் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க? வாழைத்தார் வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கு, நேற்று விலை 25 ரூபாய். 25 ரூபா இன்றைக்கி வரத்தை பொறுத்து தான் விலை. நீங்கள் 2 வண்டி வர வேண்டியது இருக்குது. ரைட், ஓகே. புடலங்காய், கோவக்காய், கொத்தவரங்காய் எந்த அளவுக்கு நான் வரதுருக்கு? நார்மல் நார்மல் நார்மல். இப்போ எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு நான் மார்க்கெட் செயல்படுது? காலையில் வந்து 9 மணிலேருந்து. சரிண்ணா. நைட்டு 11 மணி வரைக்கும் செயல்படுது. இப்போ வெங்காயம்லாம் கொண்டு வரோன்னா எத்தனை மணிக்கு நான் கொண்டு வரணும் மார்க்கெட்டுக்கு? 6 மணிக்கெலாம் வரணும். 6 மணிக்கு 9 மணி வரைக்கும் வெங்காயம் வரணும். ரைட், ஓகே.